நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. மோடி அவர்கள் மீண்டும் இந்திய பிரதமராக வர இருக்கிறார். மோடி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றோம். நிச்சயமாக அவர் தலைமையிலே இந்தியாவை மேலும் வளப்படுத்தி உலகளவில் இந்தியாவை முதன்மை நாடாக உயர்த்துவார் என்று நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தொடரும். அதே போன்று தர்மபுரி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற மருத்துவர் செந்தில்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். எனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி பாராட்டுகளை தெரிவிக்கின்றேன். அதே போன்று கடந்த 5 ஆண்டு காலம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் என்னை வெற்றி பெற வைத்து இந்த தொகுதிக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வர வைத்த இந்த மாவட்டத்தின் இந்த தொகுதியின் மக்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பேன். நான் வாக்குறுதி அளித்த காவிரி உபரிநீர் திட்டத்தை நிச்சயமாக தருமபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வருவேன், அது அழுத்தம் கொடுப்பேன். ரயில்வே திட்டம், சிப்காட் திட்டம், நீர் மேலாண்மை திட்டம் நிச்சயமாக தொடர்ந்து அதை வலியுறுத்தி கொண்டே இருப்பேன். தமிழ்நாட்டில் அதாவது இந்த தேர்தல் சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் உயர்நிலை குழு விரைவில் கூடி எங்களுக்குள் உள் விவாதம் செய்து ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன், என்ன காரணத்தால் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்று எங்களுக்குள்ளே விவாதம் செய்து ஏதேனும் எங்கள் மீது தவறு இருந்தால் நிச்சயமாக நாங்கள் திருத்திக் கொள்வோம், மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் பெறுவோம். எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டின் உரிமைகள், தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும், அதை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் கொடுத்த 10 அம்ச கோரிக்கை குறிப்பாக காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என, விவசாயிகளுக்கு கல்விக்காக, சுகாதாரத்துக்காக, சுற்றுச்சூழலுக்காக போன்ற 10 அம்ச கோரிக்கை நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளை தொடர்ந்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு உறுதியாக அதை நாங்கள் கொண்டு வருவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.